பிரபுகள் அனைவரும் வணக்கம். இன்று நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி தேவேந்திர குல வேளாளர் மக்களே வந்து ஒரு போற்றக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர், சமூகநீதி போராளி மன்னர் ஐயா இமானுவேல் சேனாரை பற்றி பாட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த ஐயா இமானுவேல் சேனார் இந்த காலகட்டங்களில் பாட்டி அவங்கள பற்றி பார்த்தது வச்சதான். இப்போ வந்து இந்த பாட்டி வந்து பார்த்திங்கன்னா, மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அரியருக்குடைய கடச்சந்தல அருகில் செம்பூர் கிராமத்தில் வந்து இருக்காங்க. நமக்கு சொந்த கிராமம் வந்து ஐயா ஊருக்கு பக்கத்து ஊர் போல இருக்குது. ஐயாவை பற்றி எந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பார்த்தாங்க அப்படின்றத பற்றி தான் கேட்க போகிறோம். பாட்டி வணக்கம். ஐயா இமானுவேல் சேரனை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என் பேர் லட்சுமி. எங்கள் அம்மா பேர் காளியம்மா. எங்கள் அப்பா பேர் சோலை. இமானுவேலும் நல்லவர் தான். அவர் பிறந்தது செல்லூர். எங்கள் ஊருக்கெல்லாம் வருவார். எல்லாருக்கும் நல்லது செய்வார். ஐயா வந்து எந்த மாதிரி விஷயமெல்லாம் இங்கே நல்லது பண்ணியிருக்காரு? அவர் இந்த வீடு வாசல் ஏழை வாழையாக இருக்கிறதுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. நான் இந்த இதில் சிரட்டை குச்சியில் காப்பி கொடுக்குறத கொடுக்காதீங்க கேட்டால், அவங்களுக்கு ஒரு ரத்தமாக எங்களுக்கு ஒரு ரத்தமானதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஏற்று போராடி இருக்காரு. ஆமாம். இப்போ உங்கள் கிராமங்கள்லாம் வந்திருக்காரா? வந்திருக்காரு. எங்கள் வீட்டுக்கு எது வீட்டுக்கெல்லாம் வந்து அவர் பொண்டாட்டியோட அக்கா வாக்கப்பட்டிருக்கா, அங்கெல்லாம் வந்திருக்காரு. நான் பார்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பேசியிருக்காரா? பேசியிருக்காரு. அதெல்லாம் பேசுவார். என்னம்மா ஏதுமான்ட்டு பேசுவார். எல்லா மக்கள்கிட்டயுமே நல்லா பேசுவார். ஆனால் அவர் மாதிரி உயரம் ஈடுதாடு யாரும் இல்லை. இப்போ வந்து உதவி பண்ணதாக சொல்கிறாங்க. ஏன்னா அதனால தான் இப்போ ஸ்டாம்பெல்லாம் கூட வெளியிட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல? அதெல்லாம் நான் கேட்கலையா, சும்மா சொல்கிறதா. இப்போ அந்த பகுதியில் வந்து இப்போ எந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண? இப்போ வந்து நம்ம மக்கள் மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது பண்ணாங்களா, இல்லை மற்ற சமூகத்துக்கும் பண்ணியிருக்காங்களா? எளிய சாதி யாராரு இருக்காங்களா, எல்லாருக்கும் நல்லது செஞ்சு. மர வீட்டுக்கு மட்டும் செய்ய மாட்டார். போராட்டம்லாம் கலந்துருக்காரா? ஆமாம். இந்த வெள்ளையணி இயக்கத்தில் கலந்தோம்னு சொல்கிறாங்களே, இப்போ வெள்ளக்காரனுக்கு எதிராலும் போராட்டம் பண்ணதாக சொல்கிறாங்களே, அது எந்தளவுக்கு உண்மை? கோட்டமேட்டில் கமதி கோட்டமேட்டில் வெள்ளக்காரன் இங்கே குடியிருந்தாங்கல்ல, அங்கே நடந்திருக்கும். நான் அங்கே போனதில்லை. வந்து இமானுவேல் வந்து கூட்டம் போட்டிருக்காருன்னு சொல்லுவாங்க. அங்கே இந்த சுதந்திரத்துக்காண்டி போராட்டம் போராட்டம் நடத்துகிறான்னு சொன்னாங்களா? ஆமாம். இப்போ அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து எந்தளவுக்கு வந்து வந்து பாராட்டுவாங்க? ஆமாம். எங்கள் வீட்டுக்காக அவங்க குழந்தையாளுக்கு ஒரு சண்டை, ஒரு கோழி குஞ்சு இருந்ததுக்கு, அப்புறம் ஒரு தடவை விருந்தாடி வந்திருக்கிறது. ஏப்பா இப்போ அவங்க கேஸ் போட்டால் நீ கேஸ் எல்லாம் போட வேணாம் வாங்கினா ஐயா இமானுவேல் சேனார் சொல்லியிருக்காரு. ஆமாம். இன்னும் அவரை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியும்? எனக்கு அவ்வளவுதான் தெரியும். அவங்க ஊர் எங்கள் ஊரும் ஆனால் அவரை பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன். அவர் ஊர் பரமக்குடி அடுத்து இருக்குது, செல்லூர் உண்டு. எங்கள் ஊர் இங்கே இருக்குது, இங்கே சாயல்டி ரோட்டில் இருக்குது. அவங்க உங்கள் ஊருக்கு அவங்க ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? அது ஒரு 20-30 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆள் ஹைட்டு வெயிட்டு நல்லா அப்புறம் எப்படி கலராக இருப்பாரா, எப்படி இருப்பாங்க? இல்லை, ரொம்பையும் சிகப்பும் இல்லை, ரொம்பையும் கருப்பும் இல்லை, நல்லா அவர் இருப்பார். இல்லை இப்போ வேஷ்டி சட்டை அந்த மாதிரி வருவாங்களா, இல்லை வந்து பேண்ட் சட்டை போட்டு வருவாங்களா, இல்லை ராணுவ உடையில வந்துருக்கு? போட மாட்டார். வேட்டி வெட்டி சட்டை வெள்ளை சட்டை ஓட்டுதே வருவார். துணி ஓட்டு ஜம்முனு. இப்போ வெளியிலலாம் போனோம்னு சொல்கிறாங்களே, போயிருப்பார். அவங்க வீடு நம்ம வீடும் கிட்டையா இருக்கு. இல்லை இந்த காமராஜர் காலத்துல காமராஜர் எல்லாம் இணக்கம் மறந்தோம்னு சொல்கிறாங்களே, எந்த அளவுக்கு? அதெல்லாம் நான் போனதில்லை, பேசிக்கிடுவாங்க. இந்த மாதிரி போராட்டம்லாம் நடத்துகிறாரு வைக்கிறாரு கேள்விப்பட்டிருப்பீங்களா அவரை பற்றி என்னென்ன? ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். தாழ்பட்ட சாதிகளை குறைச்சி பேசாதீங்க அப்படின்றலாம் சொல்லுவார். அந்த மாதிரிலாம் போராட்டம்லாம் நடத்திருக்காரு நிறைய பகுதிகளில். இப்போ உங்கள் நீங்கள் பிறந்த ஊர் இது? நான் பிறந்த ஊர் நெருஞ்சிப்பட்டி. நெருஞ்சிப்பட்டி. நெருஞ்சிப்பட்டி கமதிக்கும் தக்க. சரியா பாட்டி. பக்கத்தூரில் இப்படி ஆளுகளை சேர்த்து போராட்டம் பண்ணியிருக்காரு. மற்ற மக்கள் எல்லாத்தையுமே நல்லது பண்ணியிருக்காரு. ஆமாம். இன்றைக்கி சுதந்திர போராட்ட வீரராக நம்ம வந்து போட்டக்கூடிய ஐயா இமானுவேல் சேனாரோட நிறைய பேர் சொல்லுவாங்க அவருக்கு வந்து ஒரு வரைபடம் கூட கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து தவறான கருத்துக்களை பதிவிருந்திருப்பாங்க. ஐயா இமானுவேல் சேனாரை வந்து நேருக்கு நேராக பார்த்து அவங்கள நேருக்கு நேராக பார்த்துருக்கேன், ஆள் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு. அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபேன் சட்டையோட தான் அப்படி தெரிவாங்க இப்படி தெரியும். ஆனால் வந்து என்றைக்குமே வெள்ளை வெஸ்ட்டி வெள்ளை சட்டையில் தான் தெரிவார், எல்லா மக்களுக்கும் நல்லது பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் பாட்டி சொல்கிறாங்க. இப்போ பாட்டிக்கு எத்தனை வயசாகுது பாட்டி? 90 வயசாகுது எனக்கு. ஆமாம், 90 வயசாகுதான். அப்போ ஐயா இப்போ இமானுவேல் சேனார் படுகொலை செய்யப்படும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து இருந்திருந்திருக்காங்க, பாட்டிக்கும் தெரிஞ்சிருந்திருக்கு. அந்த இவங்க நடவு நட்ட ஊரில் தான் வந்து இந்த சம்பவம் வந்து இந்த ஆளுகளாம் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்ற ஒரு இதை சொல்கிறாங்க. இது எந்தளவுக்கு உண்மை என்னன்றே தெரில, இருந்தாலும் பாட்டியோட கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்திருக்காங்க.
பாட்டிக்கும் கிட்டத்தட்ட இவ்வளோ வயசாயிருச்சு, ஐயாவை நேரிலே பார்த்துருந்துருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றத பாட்டி சொன்ன போதும். இது போன்ற அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து இன்னொரு ஆளை சந்திப்போம். நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.